வணக்கம். இன்றைய காணொலி என்னன்னு பார்த்தா, கணவாய் மீனை எப்படி மொறுமொறுன்னு ஸ்நாக்ஸ் போல பொறித்து எடுப்பது என்பதை பற்றி இன்று பார்ப்போம். தேவையான பொருட்கள், முதலில் கணவாயை இது போல சுத்தமாக கழுவி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு இது மாதிரி அந்த கணவாயை சின்ன சின்ன துண்டுகளாக ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக எடுத்துக்கணும். அதன் பிறகு அதில் தேவையான அளவு கொஞ்சம் உப்பை போடணும். உப்பை போட்டு நல்லா கொஞ்சம் பெசரி எடுத்துக்கணும், உப்பு எல்லாத்தையும் கலக்கிற மாதிரி. அதன் பிறகு அதுக்கு தேவையான அளவு வெறும் மிளகாய்த்தூளையும் கொஞ்சம் போடணும். போட்டு அதை நல்லா பெசரி எல்லாத்தையும் கலந்து எல்லாம் எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கலந்த பிறகு நான் என்ன செஞ்சேன்னா, வறுத்த அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த அரிசி மாவு என்ன செய்யணும், அதுக்கப்புறம் இந்த கலந்த கணவாயெல்லாம் மிளகாத்தூள்லாம் போட்டது இருக்கு இல்லையா, ஸோ அதில் போட்டு நல்லா பெசரி எடுக்கணும். எல்லாத்துலேயும் ஒன்றா சேர்ந்த மாதிரி பெசரி எடுக்கணும். இந்த கணவாயை மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக கொடுக்கறதே வந்து இந்த அரிசி மாவு தான். நான் வந்து எப்போதும் இந்த வாழைக்கு பதிலாக என்ன செய்வேன்னாக்கா, மஞ்சள் இலை எடுத்துக்குவேன். மஞ்சள் இலை என்ன செய்யணும்னா, சூடாக பொறிச்சு எந்த பொருளையும் அதில் போடும்போது அந்த மஞ்சள் இலையில் வாசனையும் அந்த பொறிச்ச பொருள்லையும் ஏறும், அது நல்லா சுவையாக இருக்கும். அதன் பிறகு எண்ணெய் சட்டியை நீங்கள் அடுப்பில் வச்சு சட்டி சூடு இருந்ததும் கடலை எண்ணெயை நான் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் ஓரளவு ஊற்றுனா போதும், ரொம்ப ஊற்றோன்னா திருப்பி மிச்சம் எண்ணெய் எடுத்து பாய்க்கணும். ஸோ அதனால் ஒரு ஓரளவு அது முழுகி பொறிக்கிற மாதிரி நீங்கள் அந்த எண்ணெயை கொஞ்சம் ஊற்றணும். எண்ணெய் நன்கு சூடு ஏறிய பின்பு மாவுலாம் போட்டு பெசரி வச்சுருக்க அந்த கணவாக இருக்கு இல்லையா, அந்த கணவா மீன் என்ன செய்யணும், ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் போடணும். நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று போட்டிங்கன்னா அது அப்படியே கொத்தா அப்படியே இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா தான் அது எண்ணெயில் ஒட்டாமல் பொறிஞ்சு வரும்போது தனித்தனியாக நல்லா முறை முறைன்னு உங்களுக்கு வரும். சிறுதியில் வச்சு பொறிச்சாலே போதும். ஏன்னா அந்த கணவா வந்து மிலீஸாக இருக்கிறதுனால அது சுருக்காக பொறிஞ்சிடும். நீங்கள் பெரிய தீ வச்சிங்கன்னா எல்லாம் தீஞ்சிடும். பிறகு ரெண்டு மூணு முறை இது மாதிரி அதை அழகாக திருப்பி திருப்பி விடணும். இப்போ பாருங்கள், உன்னோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். திருப்பி திருப்பி விடணும். கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுக்கும் ஒரு முறை பொறிச்சு எடுக்கிறதுக்கு, நல்லா வெந்து வரத்துக்கு. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து அந்த மஞ்சள் இலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பாத்திரத்தில், அந்த மஞ்சள் இலை மேலே இதை சுடு சுடு எடுத்து அதில் போடணும். அப்போ தான் அந்த மஞ்சள் இலையில் வாசம்லாம் இந்த பொறிச்ச கணவா மீன்லேயும் ஏறும். அப்போ சாப்பிடும்போது அந்த மஞ்சள் இலை வாசமும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் கையில் அதை டெஸ்ட் பண்ணுறேன். அதில் சத்தம் எப்படி மொறுமொறுன்னு கேட்குது பாருங்கள். உடைக்கும் போது புறப்புறன்னு இருக்கு பாருங்கள். சாப்பிடும்போது உண்மையிலேயே மொறுமொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லா சுவையாக இருக்கும். இப்போது மஞ்சள் இலையுடன் கூடிய மொறுமொறுன்னு ஸ்நாக்ஸ் போன்ற கணவாய் மீன் பொரியல் தயார். செய்து பாருங்கள். உங்களுக்கும் பிடித்திருக்கும் என நம்புகிறேன். பிடித்திருந்தால் என்னுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் எழுதுங்கள். நன்றி.